ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا مولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم في العالمين انك حميد مجيد اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون صدق الله العظيم الذي يحيى سعيد بن سنان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم عجبا لامر المؤمن وليس ذلك لاحد الا المؤمن ان اصابه سراء فشكر فكان خيرا له وإن أصابته ضراء فصبر فكان خيرا له وكما قال عليه الصلاة والسلام எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் அனைத்து ஒத்துழையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரசித்தாக சலாத்து சலாமும் செல்லவாம் ஆய்வு செல்லும் மீதும் அவரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் சிந்தனாஜி சின்னத்தை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற வாழ போகின்ற முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தி சமாதானம் உண்டாகலாம். அன்பான முஸ்லீம் சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் அஞ்சி அவன் ஏனைய விடயங்களை எடுத்து நடந்து அவனால் விளங்கிய அவன் தவிர்த்த அவன் தருத்த விடயங்களை மீண்டும் தவிர்த்து முகமது சல்லாஹ் அலைஹிவஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்க்கை என்பது எனக்கும் அப்பா அவர்களுக்கும் செய்கின்றேன். அன்பான முஸ்லீம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முகமது சல்லாஹ் அலைஹிவஸல்லம் சொன்ன சிறந்த காலம் என்று சொல்லக்கூடிய கைரல் குரூர் சிறந்த காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தை இன்றும் 1400 வருடங்களுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடையாளங்கள் பல அடையாளங்கள் இவ்வாறு பல அடையாளங்கள் கிராமத்தினால் நெருங்கும் போது இவ்வாறு அடையாளங்கள் இவ்வாறு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கும் என்று செல்லல்லா ஆய்வு செல்லும் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார். இந்த உம்மத்திற்கு நடக்க இருக்கக்கூடிய எந்த பிட்னாவை மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எச்சரிக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறது. இந்த அளவுக்கு நான் இந்த ஜாதிய விஷயத்தை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இருக்கிற காலத்துல தஜ்ஜால் வந்தா தஜ்ஜாலுடைய விஷயத்துல நான் அந்த விஷயத்தை நான் பார்த்துக் கொள்வேன். அப்படி அதுக்கு பின்னால தஜ்ஜால் வந்தா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சும்மா விட. அன்பான சகோதரர்களே, வெள்ளிக்கிழமைய நாள்ல சோகத்திற்காக போதுறது ஒரு சுண்ணத்தான ஒரு அமலாக இருக்கு. இதனுடைய நன்மை, இதனுடைய சவால் என்ன, இதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, சோகத்திற்காக போதுறதின் மூலமாக தஜ்ஜாலுடைய இஸ்னாவிற்கு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாங்க. தஜ்ஜாலுடைய இஸ்னாவிற்கு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாங்க. உம்மத்துக்கு ஏற்பட இருக்கக்கூடிய எல்லா பயங்கரமான பின்னாக்களை மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தாங்க. அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழி எந்த முறையில எங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்ற வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே அடிப்படையில் நாம் சிறந்த காலத்தை சொல்லக்கூடிய அந்த காலத்தை விட்டும் தூரமாக இருக்கிறோம், வழி இறங்கிற காலத்திற்கும் தூரமாக இருக்கிறோம், நாளுக்கு நெருங்கிய காலத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையை சொல்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கையாக நான் செய்கிறேன். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ்
பல முறையில் அல்லாஹ் சொல்லியிருப்பான், பல விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான். இந்த சோதனைகள் வெற்றி பெறுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய குறிக்கோளாக, அந்த எக்ஸாமை பாஸ் ஆகுதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆப்ஜெக்டிவ் ஆக. ஒவ்வொருத்தருக்கும் சோதனை ஒத்த நினைக்கிறாரு, எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, அவர் எவ்வளவு நல்லா இருக்கிறார், நல்ல ஒரு அழகான வாகனத்துல போறாரு, நான் ரோட்ல நடந்து கொண்டு போறேன். அல்லாத சகோதரர்களே, அல்லாத நல்லதாகவே வாகனத்துல போகக்கூடியவருக்கும் பிரச்சனை இருக்குது, ரோட்ல நடக்கக்கூடியவருக்கும் பிரச்சனை இருக்குது, குடிசையில வாழக்கூடியவருக்கும் பிரச்சனை இருக்குது, மாளிகையில வாழக்கூடியவருக்கும் பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலும் நலவுகளின் மூலமாக உள்ள விரும்பும் பணம், அதிகாரம், ஆட்சி, இன்னும் ஆடம்பரம், இன்னும் மக்களுடைய புகழ், இது ஒரு நல்ல ஒரு விஷயம். உள்ள விரும்பக்கூடிய விஷயம் அதை கொண்டு எங்களை சோதிப்பார். பொருளாதார விரும்புறது விரும்பாதது, நலவு கெடுதி, இது எல்லாத்தின் மூலமாக எங்களை சோதித்துக் கொண்டுதான் இருக்கான். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில சோதனைக்குரிய வாழ்க்கையிலதான் நான் பாடுபட்டிருக்கேன். அவர்கள் ஒரு மிருகத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியும் இது ஒரு பெரிய ஒரு டேலண்ட். இது ஒரு மெடிக்காக இருந்தது அந்த காலத்துல. அன்பான சகோதரர்களே, எல்லாரும் நல்லதாகவே வித்தியாசமான தலைமுறை கொடுத்து அல்லாஹ் சிறுநலிமார்கள் சிறுநலிமார்கள் அன்பான சகோதரர்களே, எல்லாரும் நல்லதாகவே அல்லாஹ் எப்படியான சோதனைகளை எங்களுக்கு அனுப்ப போறானோ அந்த எல்லா சோதனைகளை அல்லாஹ் நலிமார்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை எப்படி பாசாகிறது எங்களுக்கு அல்லாஹ் திறம் அல்லா போறான்னு பாசாத்திருக்காங்க. அதை நாங்க பார்க்க சொல்லணும். நான் நோயின் மூலமாக சோதிக்கப்படுறேனா, அல்லது வறுமை மூலமாக சோதிக்கப்படுறேனா, அல்லது பொருளாதார சிக்கலுக்கு சோதிக்கப்படுறேனா, அல்லது மனைவி எனக்கு எல்லாமே நல்லவப்பா, கிடைத்திருக்கக்கூடிய நோனா இருக்கிறாரே, நான் சொல்ற பேச்சு சேர்க்கிறாங்கல்ல, நோ அனைத்தலா நல்லா சொல்லிட்டார், எல்லாமே நல்லவப்பா, ஆனா அந்த மனைவி என்ன சொல்ற பேச்சு சேர்க்கிறாங்களே, என்னை நான் விரும்பக்கூடிய முறையில் அவர் வாழ்றாங்களே, இது ஒரு சோதனை, இது அல்லாஹ்வுடைய ஒரு டெஸ்ட் ஆக இருக்குது. அந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவியின் மூலமாக பிரச்சனை, பிள்ளைகளின் மூலமாக பிரச்சனை, எல்லாமே நல்ல, ஆனா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இல்ல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதாகவே இந்த ஒவ்வொரு சோதனையை பெற்றும் நாம் வெற்றி போறோம்டா. நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் நபியுடைய சீராவை பலமாக நாம் படிக்கிறோம், படித்து விலகி கொள்ளணும். இந்த நிலைமையில அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? அவருக்கு நலவு இருந்தாலும் அவருக்கு நலவுதான், ஒரு தீங்கு வந்தாலும் நலவாதான் இருக்குது, அவருக்கு நலவு நடந்தாலும் நலவாதான் இருக்குது. அவருக்கு இந்த உடலத்திலே தலைவர் ஒரு முப்பினுடைய காலில் அல்லது முப்பினுடைய குரல்ல சுற்றிப்படக்கூடிய உள்ளுக்கும் அல்லாஹ் அந்த முப்பினுடைய பாவத்தை அல்லாஹ் அந்த முப்பினுடைய பாவத்தை மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு இல்ல அல்லாஹ் ஒரு அடியான விரும்பினான், அல்லாஹ் ஒரு அடியான விரும்பினா அந்த அடியான எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிப்பானா, அல்லாஹ் அவன் சந்திக்கிற நேரத்தில் எந்தவித பாவமும் இல்லாத நிலைமையில சந்திக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவன் அன்பான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லதாகவே நாம் பணக்காரர்கள் வித்தியாசமான முறையில் அல்லாஹ் சொல்லிக்கிறான். என்ன சோதனை உதாரணத்துக்கு
ஒரு பணக்காரர் இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிருந்த ஒரு பிச்சைக்காரன் வந்து அவர்கிட்ட கையில கேட்கிற நேரத்தை லாப் போயிருக்கிறான். இந்த நேரத்துல இவர் என்ன செய்யறாரு, நான் கொடுத்த இந்த பணத்தை நான் கொடுத்த இந்த பணத்தை செல்வத்தை வாங்கி கொடுக்கிறாரா அல்லது கஞ்சப்படுறாரா அல்ல ஏசி அனுப்புறாரா என்ற லாப் போயிருக்கிறார். அதே நேரத்துல இந்த வறுமையுடைய நேரத்துல இவன் என்னிடத்துல உதவி செய்யறானா அல்லது அடியாரத்துல கையேற்கிறானா, என்னிடத்துல உதவி செய்யறானா பொறுமையோடு இருக்கிறானா அல்லது அடியாரத்துல கையேற்கிறானா. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடி ஆசிரியர்ந்தாங்க, யாராவது கையேந்து ஆரம்பிச்சாங்க, கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வறுமையுடைய வாசல வறுமையுடைய கதவு திறக்கிறாங்க. ஆனா புத்தி சொல்றது என்ன, பிச்சை கேட்டோம்னா பணம் வருது, பிச்சை கேட்டோம்னா பணம் கிடைக்குது, எங்களை தேவைகள் பூர்த்தி ஆகுது. நல்லதான் மாறி நாங்க யாரு பிச்சை கேட்கிறாரோ அவருக்கு வருவோட வாட்ஸ்அப் தரப்படும். அன்பான சகோதரர்களே, அல்லாவும் நல்லது யாருமே இவ்வாறு எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிலைமையில சோதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து நாங்கள் பார்த்தோம் என்ன அல்லா சொல்லிக்கிறான், ஒரு ஊருக்கு ரஹ்மத்தாக அதே சொல்றது எப்படி இருக்குன்னா, அந்த நோயாளி விசாரிக்கிற போறவர் காலையில் ஒருத்தர் அந்த நோயாளி விசாரித்தார்ந்தா 20,000 மலக்கு மார்கள் அந்த மனிதனுக்காக வேண்டி மாலை வரைக்கும் மாலையில் அவர் அந்த நோயாளியை விசாரித்தார் நாளை அடுத்த நாள் காலை வரைக்கும் 20,000 மலக்கு மார்கள் அவருக்காக வேண்டி பாவம் பண்ணி கொடுவார்கள். அப்போ கூட மகல்லால் ஒருத்தருக்கு நோயாளியாக இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருதா இல்லையா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருதா இல்லையா, மலக்குமாரனுடைய மௌத்தத்துடைய பாவத்தின் போய் கிடைக்கிறா இல்லையா, எவ்வளவு பெரிய பக்கம். ஆனா அந்த நிலைமையில நாங்கள் விரைவிப்படுவோம். இதெல்லாம் அறிவிச்சிடும் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த நோயாளி வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லா அவன் பாவத்தை மன்னிக்கிறான், அல்லா அவனுக்கு சொர்க்கத்துல சூரிய அல்லா தயாரிச்சிருக்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லே அதே அடிப்படையில நாங்கள் சொல்லக்கூடிய இந்த காலம் என்பது ஒரு உலகத்தில் இன்டர்நேஷனலி யூஎன் டிக்ளேர் பண்ண ஒரு காலம் தான். மிகவும் பொருளாதார சிக்கல் பைனான்சியல் கிரைசிஸ் வரக்கூடிய ஒரு காலத்தை நாம் கொடுக்க போறோம். இன்னும் ஃபுட் கிரைசிஸ் உணவுடைய தட்டுப்பாடு செய்ய ஒரு காலத்துக்கு நாம் முன் கொடுக்க போறோம் என்ற அடிப்படையில ரீசர்ச் அடிப்படையில எங்களுக்கு தெரிவிக்கப்படுது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பைனான்சியல் கிரைசிஸ் பொருளாதார தட்டுப்பாடு பக்கம் உணவுடைய தட்டுப்பாடு பக்கம் அல்லாஹ் எங்களுக்கு ராஜிதாக இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பான் என்ற விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா சபுலிசன் அல்லாஹ் காணுவதாலா இந்த நிலைமையில நாம் எவ்வாறு நடப்போம் இந்த பொறானை அல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரி வந்திருக்கிறான். ஒட்டகத்தை கெட்டி போடாம சமப்பத்து வரலா என்று உடைத்தான் சொல்லல, ஒட்டகத்தை கெட்டி போட்டதுக்கு பின்னாலதான் சமப்பத்து வரலாம். அடிப்படையில நாம நின்றுமா எங்களுக்கு வாழலாம். இப்படியான எச்சரிக்கைகள் உலகிலேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும். எங்களை நாட்டிலேயும் இதனால பேப்பர்ல நாம வாசிக்கக்கூடிய விஷயம் என்ன, பொருளாதார சிக்கல் எல்லாம் முக்கிய முக்கியமான சாமானங்களுடைய விலை உயர்ந்து கொண்டிருக்கும், தானுடைய விலை உயரும், பியூல் பிரைசஸ் உயர்ந்து கொண்ட போது இது ஒரு பொருளாதார சிக்கல் நெருக்கடியான நிலைமை வருது. அன்பான சகோதரர்களே, எல்லாம் நல்லது யாருமே இருக்கலமான முன்மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நடந்த வறுமை எல்லாம் காணுவதாலா குர்ஆன்ல அழகான முறையில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நடந்த பெரிய ஒரு பேமெண்ட், உலகத்துல அப்படியான ஒரு வறுமை நடக்கவே இல்லை, அதுக்கு முன்னால் ஏற்பட்டதே இல்ல, அதுக்கு பின்னால நடக்க போறதும் இல்ல. அவ்வளவு பெரிய புட்காய்ச்சல், மக்களிடத்துல பணம் இருந்து தங்கம் இருந்து வெள்ளிருந்து திண்டத்துக்கு சாப்பாடு இல்ல, திண்டத்துக்கு சாப்பாடு இல்ல, உணவுக்கு எதை சாப்பாடு இல்லாம இருந்துச்சு. அன்பான சகோதரர்களே, எல்லாமே நல்லதே பிரபுலிச்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அந்த நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எல்லாமே உதவி அந்த அரசனுக்கு கடவை மூலமாக ஆரம்பித்து இப்படி ஒரு காலம் வரப்போது
எச்சரித்து அந்த நிலைமையில நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், அந்த நிலைமையில நீங்க ஓவர் லைஃப் எப்படி மேனேஜ் பண்ணி கொள்ளணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதாகவே அந்த ஹதீஸ் அந்த குரானுடைய ஆயத்தை வச்சுதான் இன்சூரன்ஸ் தகாமுல் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த கன்செப்டை இஸ்லாமியர்கள் உருவாக்கியிருக்கிறார். இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் வந்தது யூது மலை இஸ்லாமிலே சம்பவத்திலிருந்தார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு முன்னால் என்ன நடக்க போது தவக்கல் வாழலாம், ஆனா நாம் எங்கட வாழ்க்கையை அதற்காக வெளி பேலன்ஸ் பண்ணிக் கொள்ளணும், அதற்காக வெளி ஏற்பாடு செய்து கொள்ளணும். நாம் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொள்ளும், அல்லாஹ் எனக்கு ஒரு வருமானம் தாரம், அந்த வருமானத்துக்கு அடிப்படையில் ஒரு சாதாரணமான வாழ்க்கை நான் வாழ்க்கை என்ன நடந்திருக்குதுன்னா, உலகத்துல உண்மைக்கே புற்றாய்ச்சி இல்ல. ஒரு பக்கத்துல மக்கள் வினோவில்லாம சோமாலியால இத்தோப்பியால மக்கள் மில்லியன் கணக்கான பிள்ளைகள் மௌத்தாகி கொண்டிருக்கிற நேரத்துல, இன்னொரு பக்கத்துல கிலோ கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோ உணவுகளை என்ன செய்யறாங்க, கடல்ல போட்டுவாங்க. உலகத்துல உண்மைக்கே குற்றாய்ச்சல் இல்ல, உலகத்துல உண்மைக்கே பொருளாதார சிக்கல் இல்ல, மக்கள் அதை ஒழுங்காக பாதிக்காததால, அந்த வேற டிஸ்ட்ரிபியூஷன் பணம் ஒழுங்கான முறையில் பங்கு பெறாததால, மக்களிடத்தில் எல்லாருக்கும் பங்கு பெறாததால மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் அதுதான் நிலைமையாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் மனப்பணி திட்டம் அதுதான் நிலைமையாக இருக்குது. நான் என்னுடைய கண்ணால கண்ட ஒரு விஷயம் தான், சில காலங்களில் தோட்டத்திற்கால அதிகமான பழங்கள் உருவாகும். ஆபர் பக்கத்துல போகிற நேரத்துல கப்பல் கடத்துக்குள் கடல்ல இருக்காங்க. என்ன அவங்க மீனுக்கு உணவு கொடுக்குறாங்க, மீனுக்கு புடிச்சு கொடுக்கறாங்க, மீனுக்கு அப்பல் கொடுக்கறாங்க. அன்பான சகோதரர்களே, எல்லாரும் நல்லதாகவே கடல் இருக்கக்கூடிய மீனுக்கு அப்பல் கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் அப்பலையும் உரையையும் எங்களுக்கு படுத்து அவளுக்கு சாப்பாடு என்ன சாப்பிடும், அவ்வளவு புடிச்சு இருக்கிறதுனால அவங்களோட மார்க்கெட் பிரைஸை கண்ட்ரோல் பண்ணேதா, அது எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு அனுப்பினாங்கன்னா பணம் எல்லையும் ஒரு புடிச்ச உருவாக்குவிக்கும். அதனால என்ன மார்க்கெட் பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி உலகத்துல பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும் என்ற அடிப்படையில அந்த பழங்கள் எல்லாத்தையும் கடல கொடுத்தாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு காரியங்கள் மனிதர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாதார சிக்கல்ல நாங்கள் வாழ்ந்துருக்கோம், ஒரு பொருளாதார கிரைசிஸ்ல வாழ்ந்துருக்கோம். மனிதர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பயனை உணவு கிரைசிஸ்ல உணவு தட்டுப்பாட்டான ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்துருக்கோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையும் இண்டிபெண்டன்ட் ஆகும். அறிவித்தம் அவங்க விரும்பினால் ஒரு சாதாரணமான வாழ்க்கையாகும், ஒரு சாதாரணமான நதியாவது மக்கள் வறுமை விட்டும் பாதுகாப்பு சேர்ந்தாங்க, ஆனா மிஸ்கீனாக வாழும் என்று வாழும் என்று விரும்பினாங்க. மக்கள் வறுமை விட்டு நதியாக பாதுகாப்பு சேர்ந்தாங்க, ஆனா நதியாம வாழ்க்கை அல்லாஹ் மிஸ்கீனாக வாழும் அவருக்கு பணம் இருக்குதுன்னு சொல்லி ஆடம்பரமாக போனாருடா, அவருக்கு எல்லாம் நல்ல வருமானம் ஊட்டில தோராமாய் அவருக்கு பருப்பு எல்லாம் போட்டு வச்சாருடா, இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் கூடியா போது இப்ப அவங்க தாக்கு கிடைக்குது. இவர் பார்த்தா என்ன, எனக்கு நல்ல வருமானம் கூட எல்லா விதமான பருப்பு இன்னும் முன்னுக்கு வரா
அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதியாக்களே, ஆர்த்த காற்று மோசம் செய்யறதான் இதெல்லாம் நாங்கள் சாதாரணமான வாழ்க்கைக்கு தவறோம். சாதாரணமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை தான் ஒரு சாதாரணமான வாழ்க்கை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதியாக்களே, இதுதான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். எந்த அளவுக்கு எங்கட செலவுகளை தேவையான செலவு தேவையான விஷயத்துக்கு மட்டும் அத்தியாவசியமான விஷயம் ஒவ்வொரு வீட்டிலிருக்கு பள்ளிக்கு 300 ரூபாய் கொடுக்காம இருக்கிறாங்க, பள்ளிக்கு 100 ரூபாய் கொடுக்காம இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதியாக்களே, அதிகமான தேவையில்லாத செலவுகள் எங்கட வாழ்க்கையில வந்திருக்கு. தேவையில்லாத செலவு மொபைல் போன் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் 15 வயசுல புள்ள, 10 வயசுடைய புள்ள இருந்து 70 வயசு 40 வயசு மொபைல் போன் இருக்குது. அவன் ஒவ்வொருத்தருடைய மாசம் பில், 2000 மாசம் பில், எல்லாரையும் கேட்டு முடிய போல 10,000 முடிக்கும். தேவையில்லாத செலவு என்ன செய்ய மொபைல் போன்ல, அது ஒரு லக்ஸரியாக இருந்துச்சு, ஒரு காலத்துல லக்ஸரியாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டை மின்னலுக்கு வந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, எல்லாரும் நல்லதா, நான் என்ன சொல்றேன்டா, இதெல்லாம் பாதிக்கிறது ஹராம் இல்ல, தவறாம இருந்துள்ளா, இதெல்லாம் பாதிக்கிற ஹராம் இல்ல, ஆனா இந்த தேவையான அளவுக்கு நீங்க பாதிங்க, உங்களோட வாழ்க்கையை சிக்கனமா சிக்கனமாக்கிக் கொள்ளுங்க. மீதம் உள்ள பணத்தை நீங்க நல்ல விஷயத்துக்கு செலவழிங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட வருங்கால சூழ்நிலைக்காகவே அதை பாதுகாத்து வைங்க. ரவிசல்லா பாலகிருஷ்ணன் சில காலத்துல சில நேரத்துல சில சகாபாக்கள் முன்வந்தாங்க, யார சொல்லலாம், இந்த காணிய நான் எல்லாமே பாதுகாக்கணும். சில குடும்பத்துக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த பள்ளிக்கு தலக்கா கொடுத்து பிள்ளைகள் ரோட்ல இருக்கிறத விட நீங்க அதை பாதுகாத்து வச்சு பிள்ளைகளுக்காக வைக்க கொடுங்க. அன்பான சகோதரர்களே, எல்லா சிந்தனையாகவே ஒரு சிக்கனமான வாழ்க்கை தேவை என்ன, உணவுல சாப்பாட்டுல தேவை என்ன, எங்களோட உடையில தேவை என்ன, அத்தியாவசியமான விஷயத்தை மட்டும் நாங்கள் கன்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த அளவுக்கு எங்கள வாழ்க்கையை நாங்கள் சுருக்கிக் கொள்ளவில்லா. அன்பான சகோதரர்களே, அல்லாவின் சிந்தனையாகவே முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, வறுமையோடு இருப்பாங்க, ஆனால் விஷயங்கள் நாங்கள் நம்பவில்லா. நல்ல நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய முன் மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கன்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உலகத்துல எல்லா இடத்துல மக்கள் ஈஜிப்புக்கு வந்தாங்க, அவங்க சகோதரர்களும் வந்து பிச்சை கேட்டாங்க, பணத்தை தங்கத்தை கொடுத்தாங்க, வெளியே கொடுத்தாங்க, சொன்னாங்க எங்களுக்கு இந்த தங்கத்தை எடுத்து எங்களுக்கு சாப்பாடுறாங்க. என்ன பாதுகாப்பு அந்த முறையில் அந்த உணவுல பாதுகாக்கப்பட்டாங்க. அன்பான சகோதரர்களே, எல்லாமே நல்லதாகவே, அதே போல எங்களுடைய என்வாயிரம் நாங்க வாழக்கூடிய சூழலையும் நல்ல ஒரு சூழலாக நாங்க மாறும். இதுக்கு எங்களை கையில் இருக்கு. எல்லா நேரத்தையும் நாங்க சிந்திக்க வேண்டும்னா, நாங்க இந்த உள்ளத்துல யாரும் நாங்க சொந்தக்காரர்கள், நீங்க வாழக்கூடிய வீடு கூட சொந்தம், நாங்க யாரும் சொந்தக்காரர்கள், கொஞ்சம் காலம் வாழும் அதை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கோம். இந்த மச்சிதா இருந்தாலும் சரி, பதில சொத்தியாக இருக்கிறீங்க, நீங்க என்ன சொந்தக்கார, கொஞ்சம் காலம் நாங்க இல்ல பொறுப்பாக இருப்போம், அதை விட்டுட்டு போயிருக்கோம். அதெல்லாம் பாக்குறது அந்த காலத்துல நாங்க எப்படி நடந்து கொண்டு அதை எப்படி பாதுகாத்து அதை எப்படி முன்னேற்றி வரக்கூடிய சமுதாயத்துக்கு எந்த முறையில நாங்க பாதுகாத்துருக்கோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாகவே இந்த அடிப்படையில தேவையில்லாத செலவுகளை நாங்க குறைச்சு கொள்ளணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சி ஒரு சிக்கனமான வாழ்க்கைக்கு நாங்க வாழணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாகவே ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலும் உணவுலையும் ஒரு சிக்கனமான ஒரு வாழ்க்கை, உடையிலையும் ஒரு சிக்கனமான முறையில் வாழ்ந்தாங்க, வாசனத்திலேயும் ஒரு சிக்கனம், வீடு செல்லலாம் அலைவர்களுக்கு மாறிய போல வீடு கிட்ட செல்லலாம் அலைவர்களுடைய வீடை பார்த்தா சின்ன வீடு, சின்ன வீடு கெட்டதே மதீனாவாசி எல்லாரும் யாரெல்லாம் நீங்க விரும்பின இடத்துல நீங்க வீடை கேட்டீங்க, கொடுத்திருந்து எல்லாம் சரியாவதுக்கு அவகாசம் இருந்தும் செல்லலாம் அலைவர்கள் விரும்பினாங்க. என்ன ஒரு சின்ன வகையில் வாழ்ந்து அதே அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாகவே இந்த வரக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல், நான் உங்களுக்கு தரக்கூடிய விஷயம், வர இயக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல், உணவுடைய அந்த உணவுடைய அந்த தட்டுப்பாடு, இதிலிருந்து நாம் எங்களை பாதுகாப்பதில்லா, முதலாவது நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை திசைகளை நாங்கள் செஞ்ச அந்த இஸ்ராத்தையும் வீண் விரியத்தையும் நான் குறைச்சிக்கிறோம். எங்களை திசைகள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி எங்களை வீண் விரியத்தை குறைச்சி கொண்டு முன்னால வரக்கூடிய விஷயங்களுக்காகவே நாங்கள் ஏற்பாடு செய்யணும். அதே போல் அன்பான சகோதரர்களை எல்லாம் நல்லது
மேலதிகமான பணத்தை நீங்க பணமாக பேங்க் டிபாசிட் பண்ணி வைக்கார். உண்மைக்கு அந்த பணம் இருக்கிறதே பேப்பர் பணம், அதுல எந்த ஒரு பொறுப்பதையும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு அளவை ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு எல்லாம். ஆனா பொறுமதிக்கு ஒரு மெஷர்மெண்ட் இல்லாம பொறுமதிக்கு உண்மைக்கே பாத்து விலை உயரல்ல, ஃபியூல் பிரைஸ் விலை கூட இல்ல, நாங்க பாதிக்கக்கூடிய பணத்துடைய பொறுமதி அதான் அரிசி அரிசியுடைய பொறுமதியில தான் இருக்குது, மாவு மாவுடைய பொறுமதியில தான் இருக்குது, தங்கம் தங்கத்துடைய பொறுமதியில தான் இருக்குது. அல்லா ஆரம்பத்தை எந்த பொறுமதியில படைத்தாலும் அந்த நிலைமையில தான் இருக்குது. என்ன நடந்திருக்குது, நாங்க பாதிக்கக்கூடிய பணத்துடைய பொறுமதி குறைஞ்சிருக்குது. ஏன் அது பெரிய ஒரு கான்செப்ட், சும்மா அதை பேசி பிடிக்க முடியாது. பணம் சொல்றது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அது எவ்வாறு உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது, உண்மையான பொறுமதியான விஷயம் என்னென்னா சொன்னாங்க, வெள்ளியும் தங்கம், வெள்ளியும் தங்கம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியாகிறேன், மேலதிகமான பணங்கள் இருந்தால் நீங்க அதை தங்கமாக்கிக்கோங்க அல்லது வெள்ளியாகுங்க. தங்கமாக்கி எடுத்து வச்சுக்கோங்க, வெளியே வச்சுக்கோங்க, எங்கேயும் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி, எங்கேயும் பேங்க்ல டிபாசிட் பண்ணி வைக்காதீங்க. நீங்க இன்னைக்கு 1 லட்சம் டிபாசிட் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் நீங்க வார வருஷம் உங்களுக்கு 2 லட்சம் கிடைச்சாலும் அந்த 2 லட்சம் 1 லட்சத்துடைய பொறுமதி தான். ஆனா இன்னைக்கு நீங்க 1 பவுன் தங்கம் வாங்கினீங்கன்னா வார வருஷம் அல்லது நாளைக்கு அதனுடைய பொறுமதி கூட இல்ல, அதனுடைய பொறுமதி அப்படியே இருக்கும், பணத்துடைய பொறுமதி. மனிதனுக்கு பக்கமும் கஷ்டமும் வார நேரத்துல ஈமான் பாதிக்கப்படும். பாதுகாப்பு பேசாங்க பக்கம் வறுமை இருக்குமே, அதன் மூலமாக ஈமான் பறிக்கப்படும். அதனால அந்த ஈமான் பறிக்கப்படக்கூடிய அந்த நிலைமைக்கு வர நாங்க இடம் கொடுக்க கூடாது, அதுக்குரிய பாதுகாப்பை நாம் செய்யணும். இஸ்லாம் அது அழகான வருடத்தில் எல்லா நிலைமையாக எந்த நிலவை வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொறுமையோட இருக்கிறோம். அல்லாஹ் தந்த நம் பொறுமையோட இருக்கணும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் எங்களுக்கு நல்லவன் தருவான். கடைசி எங்களுக்கு மௌத்தை இன்ஷா அல்லாஹ் பொறுமையோட அல்லாஹ் நல்லா அடிப்படையாக வாழ்ந்து திரும்பக்கூடிய ஒரு நாட்கள். பெரிய பிரதர் அண்ட் ஐ ஜஸ்ட் இஸ்லாம் And we know the financial crisis and the food crisis that the UN have declared. UN have declared this financial crisis and food crisis in front of us. This is an artificial, man-created, man-made financial crisis, man-made food crisis. So there are steps Allah subhanahu wa ta'ala informed us in Quran and Hadith. How we can tackle this? The way to tackle this, we need to sicken, we need to live a life of simplicity. We have extravagant, we do a lot of extra expenditure in a very different way, which is necessity. We need to stick to the necessity and save the remaining for ourselves, for our progeny, for the entire Muslim. There are the necessities that decline, food, clothing and shelter and as a means of travel. These are the necessities. Even among this necessity, we must be able to do it in a much more cheaper way where we can save something for future. This Allah subhanahu wa ta'ala says that. Tawakkal to Allah, we can put the trust in Allah. But Rasul sallallahu alayhi wa sallam says, you must put the trust in Allah after doing all those things. What are you supposed to do? What are you supposed to do? You must tie the camel and then you must say that I am, you know, putting my trust in Allah subhanahu wa ta'ala. So my respected brothers and sisters in Islam,
this food crisis that we are facing, and we know in the entire world the problem we are facing, the Western powers. The Western powers are their power and their authority, and financially they are going down. So they are creating disturbance in rights around the world. The Eastern powers, that is the China, India, Russia, these are the countries which is coming up economically. So they want to stand up. We see the crisis in Middle East. All these crises were created by them. All these crises were created by them. They attack the Muslims because the basic reason, not because of Islam, not because of any religious matter. It is only because of the financial crisis that they are facing. Because they want to be in power. They want to maintain that. So my respected brothers and elders in Islam, and as our country we know, on the 26th, the UN Human Rights Council is beginning. And we know America and certain countries are writing, they are putting a case against Sri Lanka that we have violated human rights rules and regulations when it comes to presenting the war. And this is an issue where they are trying to interfere in internal matters in our country by putting violation of human rights. I claim and I call upon every single Muslim brother, no matter what government is, we are not supporting the present government, we are defending our country. We need to defend our country and say that the people who are putting case against us, they are the ones, the biggest people who have committed the sin and the crime in right on the world. They have double standards. So as Muslims, we need to unite ourselves and say that we don't like that, we have not done any human rights violation in this country. We need to stand together in the majority that we have to raise this voice. And I think this Hostel on Jamiat Ulama, under the leadership of Hostel on Jamiat Ulama, we need to unite under the leadership of all the Muslim countries, we need to unite and come and give this message clearly to the international community, saying that we as a minority in this country, we are the minority Muslims living here. We have no problem living with the majority. We have got all the freedom in this country. Why I am saying this? We need to give a clear message that they are coming to interfere in this country because we Muslims living in this country very happy. We have been given all the rights in this country. More than 2,500 masjid exist in this country. There are more than 250 Arabic madrasas exist in this country. Everywhere you walk, the Muslim women have been allowed to call themselves bullies. In France, they have banned that. In Europe, in many countries, they have banned that. But there is a freedom of religion in this country. They want to take that away and bring a global culture that women have to live free in a way. So my respected brothers and elders in Islam, that this is the cause and the time where even the government is calling all the people to unite and show that we are against those things. There is no human rights problem. Everybody, media, what happened? Within the people, they created the conflict. So we should not be, you know, fighting amongst ourselves. We need to unite when it comes to common cause. May Almighty Allah subhanahu wa ta'ala give us the steadfastness. May Almighty Allah subhanahu wa ta'ala give us the sabr to be patient in all the calamities and difficulties that Allah subhanahu wa ta'ala is going to put on us. And may Allah subhanahu wa ta'ala accept us. Wa akhir da'wana. Alhamdulillah rabbil alamin. Alhamdulillah. الحمد لله الذي أمات وأحيا وأضحك وأبكى وأنزل الماء وأجرى له الحمد في الآخرة والأولى وله الحمد ما أعدى وما أخزى وأنه هو رب الشعرى سبحان من إله عظيم سبحان من إله رحيم يغفر الذنوب ولا يبالي لا إله إلا الله محمد رسول الله بها نحيا وبها نموت وبها نوالي أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا مولانا محمد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وطاعته فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم إلى الجنة وقال تعالى واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد